या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या च होत्री ये द्वेकालम विदत्ता श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या सर्वबीज प्रकृति यया प्राणिन प्राणवंत प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु ताभिः अष्टाभिः ஈஷஹ. சோ அந்த மூணாவது அங்கத்துல நம்ம வந்து அந்த இதுக்கு பின்னாடி மறைஞ்சிண்டு இது பண்றோம். துஷ்யந்தன் வந்து இவாள வந்து பாக்குறான், அதோடு நிறுத்தினோம் இல்லையா. அதான் அத பூர்வ பூர்வ உபவர்ணித்த விற்த்தாந்தாயாக ராஜ சந்நிதான சந்நிதானாத் ஊட்டஜகமனானந்தரம் பிரதிதினம் பிரவர்த்தமானம் மான மனோபாவ ஆதங்கையா பிதுராகமனம் அபஷ்யந்த்யா ராஜானம் லப்தும் உபாயாந்தனம் பிரயுக்தும் பிரகல்பாயாக சகி மாத்திர சரணயா சரணாயாக நிதாக தாப நிதாக ஆதப வியபதேசேன மாலினி தீர லதா மண்டப சன்னிவிஷ்டாயாக மூர்ச்சா ரூபாமபி அவஸ்தாம் பிராப்தாயாக நாயிகாயாக பிரவேசம் ஆக. அவர் என்ட்ரிக்கு இவ்வளவு போட்டிருக்க விற்த்தாந்தம் அந்த ராஜ சன்னிதானாத்து ஊட்டஜகமனானந்தரம் ஊட்டஜம் போய் ஒவ்வொரு நாளும் வந்து பிரதி தினம் பிரவர்த்தமானம் மனோபாவம் ஆதங்கம் அது. அப்புறம் அப்பா வந்து வரப்போறத வந்து காத்துண்டு பாத்துண்டு வேற என்ன ராஜாவை வந்து வேற விதமா நான் வந்து எப்படி வந்து அடைய முடியும் அப்படிங்கறதையும் சகி மாத்திர சரணாயாக சகிதான் அவளுக்கு வந்து சரணம் அப்படி இருக்கிற நிதாக ஆதப வியபதேசம் என்ன வியபதேசம்ங்கிறது வியாஜம் அவளுக்கு வந்து அந்த கிரீஷ்ம ரித்துனுடைய ஒரு சூட்டுனால அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுத்துன்னு ஒரு வியாஜேன மாலினி தீர லதா மண்டப சன்னிவிஷ்டாயாக அந்த மாலினி தீரத்துல இருக்கிற லதா மண்டபத்துல இருக்கின்ற மூர்ச்சா ரூபாம் அபி அவஸ்தாம் பிராப்தாய் அப்படியே மூர்ச்சை அடையிற அளவுக்கு போன அவஸ்தையை அடைந்த அந்த நாயிகாவா நாயிகாவினுடைய என்ட்ரி இப்பதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். யதோக்த வியாபாரா அப்படின்னா முன்னாடி வந்து அவ எப்படி இருக்கான்னு வர்ணிச்சானோ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த சகிபியாம் சக சகுந்தலா அந்த ரெண்டு சகிகளோட அந்த சகுந்தலாவானவள் என்டர் பண்றா அப்படின்னா என்ட்ரி ஆன் ஸ்டேஜ் அர்த்தம் சரியா. அதான் அப்புறம் சக்யௌ உபவீஜ்ய சஸ்நேகம் ஹலா சகுந்தலே அபி சுகயதி தே நளினி பத்ரவாதஹ. சோ வந்து கேக்குறா சகுந்தலா உனக்கு வந்து நளினி பத்ரவாதஹ தே சுகயதி அபி சுகயதி உனக்கு வந்து இந்த நளினி பத்திரத்தினால நாங்க வந்து வாதம் காத்து வீசுறோமே அது வந்து உனக்கு வந்து சுகத்தை கொடுக்கறதா இந்த நளினி பத்திரவாதம் சுகம் சுகயத்திவா உனக்கு வந்து சுகம் கரோத்திவா புரியுறதா உனக்கு வந்து சுகம் அடைஞ்சிருக்காங்கிறது இல்ல இது உனக்கு சுகத்தை தர்றதான்னு அர்த்தம். அதான் அப்புறம் சகுந்தலா கிம் வீஜயதோ மாம் சக்யௌ. சோ மாம் சக்யோ வீஜயதா கிம் வீஜயதா சோ அதுக்கு வந்து பதில் என்ன சொல்றா கிம் மாம் சகுந்தலாம் பவத்தியோ வீஜயதா நீங்க கொடுக்க வீசுறேல் எனக்கு வந்து தாபசாந்தேகே அபாவேன நிஷ்பலம் ஏத்ததுன்னு அர்த்தம் எனக்கு ஒன்னும் ஒன்னும் சாந்தியும் அடையல அப்படின்னு இது பண்றான் பதில் சொல்றான். விஷாதம் நாட்டயித்துவா பரஸ்பரம் அவலோகயதா. சோ வந்து ஒரு ரெண்டு பேரும் விஷாதம் நாட்டயித்துவா அப்படின்னா ஃபேஸ்ல வந்து ஒரு கலங்கத்தை காமிக்கிறான். தே அண்டர்ஸ்டுட் இவளுக்கு வர இந்த இந்த தாபம்ங்கிறது இட் இஸ் நாட் நிதாக தாபம் அந்த கிரீஷ்மத்தினால கிரீஷ்ம தாபம்ங்கிறது கிடையாது. சோ அதனால விஷாதம் நாட்டைத்துவானா ஃபேஸ்ல வந்து தே எக்ஸ்பிரஸ் சம்திங் பரஸ்பரம் அவலோகயதா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தே எக்ஸ்சேஞ்ச் கிளான்சஸ் அண்ட் வந்து ஒரு விஷாதம்னா ஒரு வருத்தம் வருத்தத்தை வந்து தே எக்ஸ்பிரஸ் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ல காமிக்கிறா. அதுக்கப்புறம் ராஜா பலவத் அஸ்வஸ்தா ஷரீர அஸ்வஸ்த ஷரீரா சகுந்தலா திருஷ்யதே. அபிலாஷம் விவர்ணியம் அதுவா கிருதம் சந்தேகேன.
பலவத் அஸ்வஸ்த ஷரீரா சகுந்தலா திருஷ்யதே. சோ சகுந்தலா வந்து எப்படி வந்து காணப்படுகிறாள் அப்படின்னா, பலவத் அஸ்வஸ்த ஷரீரா, ரொம்ப பயங்கரமா ஸ்வஸ்தரஹிதமா அவளுக்கு வந்து சுவாஸ்தியம் சரியில்லை, உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படின்னு. உடனே வந்து என்ன அப்படின்னா, சவிதர்க்கம், ஒரு ஹீ ஹிம்செல்ஃப் இதுவா அதுவா அப்படின்னு வந்து போட்டு பாக்குறான், என்ன ஏதுவா இருக்கணும் இதுக்கு. தத் கிம் அயம் ஆதபதோஷக, இது வந்து ஆதபதோஷமா அப்படின்னா, கிரீஷ்மசிய ஆதபசிய கிரீஷ்மசிய தோஷமா, இல்லனா என்ன, இல்லனா உத யதாமே மனசி வர்றது. ஏன்னா நானும் வந்து அதே ஒரு தாப விசேஷத்துலதான் இருக்கேன், எனக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு தாபமா அவளுக்கு. சாபிலாஷம் நிர்வர்ணிய, ஒரு ஒரு ஆதங்கத்தோட வந்து சொல்றான், அதவா கிருதம் சந்தேகன அப்படின்னா, போறோம், இனஃப் ஆஃப் ஹேவிங் அ டவுட், என்ன என்னங்கிறத பாக்கலாம், இனிவே நான் இங்க ஒழிஞ்சிருந்து பாக்க போறேன், சோ வந்து அது வந்து என்னங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்றான். உஷீரம் சிதிலித்த மிருணால ஏக வலயம் பிரியாயாக சாபாதம் கிமபி கமனீயம் வபுகு இதம் சமஸ்தாபக காமம் மனசிஜ நிதாக பிரசரய பிரசரயோகோ ந து கிரீஷ்மஸ்ய ஏவம் சுபகம் சுபகம் அபராதம் யுவதிஷு. சோ வந்து என்ன அப்படின்னா, ஏன்னா முன்னாடியே பார்த்தோம், முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பேஜுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த எஜமான சிஷ்யா அவன் வந்து சொல்றான், இதெல்லாம் யாருக்கோசரம் எடுத்துட்டு போறேன், இந்த நளினி பத்திரம் யாருக்கோசரம், அதுக்கப்புறம் அந்த அந்த வெட்டி வேறு சொன்னேனே, அது பேர் என்னது, உஷீர உஷீர அனுலேபனம் வந்து யாருக்கோசரம், அப்புறம் இந்த மிருணாலத்தோட இருக்கின்ற நளினி பத்திரம் யாருக்கோசரம்னு கேட்கும் பொழுது, எல்லாம் இவளுக்கோசரம். சோ இவளை வந்து அந்த மாதிரி ஒரு படுக்கையில படுக்க வச்சிருக்கா, வேர் வந்து அவளுடைய சரீரத்துக்கு வந்து ஒரு சீத்தலத்தன்மை அடையணும்ன்ற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும் பொழுது இது வந்து கிரீஷ்மசிய ஏவம் சுபகம் அபராத்தம் யுவதிஷு. சோ கிரீஷ்மமானது இந்த மாதிரி ஒரு தாபத்தை வந்து அபராத்தம் அப்படின்னா தாபகன்னு அர்த்தம், சரியா, தாபக அந்த அபராத்தம் என்ன அப்படின்னா தாபம், அது வந்து கிரீஷ்மசிய கிரீஷ்மத்தினுடைய காரணத்தினால இவகிட்ட வந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோ வந்து டெஃபினட்டா வந்து இது வந்து மனசீதம் சம்பந்தமானதுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றோம். சோ வந்து என்ன அப்படின்னா, ஸ்தனநியஸ்த உஷீரம் சிதிலித்த மிருணால ஏக வலயம். சோ ஸ்தனநியஸ்த உஷீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஸ்தனத்துல வைக்கப்பட்ட உஷீரம்ங்கிறது அந்த வெட்டி வேறு, அதை வச்சிருக்கா. அதுக்கப்புறம் சிதிலித்த மிருணால ஏக வலயம், சோ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அவளுக்கு வந்து மிருணாலத்தினால சிதிலம் ஜாத்தம் மிருணாலசிய கமலசிய ஒரு வலயம், கையில வந்து அந்த இதனால ஆன ஒரு கங்கணம் மாதிரி போட்டு இருக்கா, தாமரையினால ஆன ஒரு கங்கணம், சரியா, மிருணால தண்டு, சாரி, தாமர தண்டுனால ஆக்கப்பட்ட ஒரு வலயம். அப்புறம் பிரியாயாக சாபாதம் கிமபி கமனீயம் வபுரிதம், சரி, இவளுக்கு வந்து சாபாதம்ங்கிறது ஆபாதேன சகிதம், ஏதோ ஒரு பாதம் இருக்கு, பாதையா சமிதம் சகிதம், சரியா, அதான் சாபாதம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு உடம்புல பாதம் இருக்கு, பிரியாயாக சாபாதம் இருந்த பொழுதிலும் கிமபி கமனீயம் வபுரிதம், ஆனா இவளுடைய சரீரத்தை பார்த்தா, அதாவது ஜுரத்தினால உடம்பு வந்து சூட்டுனால இதுவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வத்தி போகும் உடம்பு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதனுடைய சூட்டுனால வெயிலினுடைய சூட்டுனால இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்தரா முகம் வந்து வாடி போகும், எல்லாமே உடம்பே வந்து வத்தி போகும். ஆனா இவளுக்கு வந்து அப்படி கிடையாது, ஏதோ ஒரு கமனியம் வபுகு இதம், அந்த வபுசுங்கிறது சரீரம், இதம் வபுகு கமனியம், ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு, கொஞ்சம் காமயமானமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு என்ன அப்படின்னா, இன்னொன்னு என்ன அப்படின்னா, சமஸ்த ஆபக சமஸ்தாபக காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ. சோ வந்து என்ன மேல என்ன அப்படின்னா, இவளுடைய இந்த இந்த மனோகரம் கமனியம் தர்ஷனியம் காமம் வபுகு இருக்கு பாருங்கோ, இது வந்து என்ன எதனால ஆகிறது அப்படின்னா, மதனக மனசிஜக மதனக நிதாக கிரீஷ்மக ச, இது ரெண்டுமே தயோ, அது ரெண்டுமே வந்து பிரசரம்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு அர்த்தம், இதனுடைய ஒரு தாபத்தினால அவ இப்படி ஆயிருக்காளா, இது ரெண்டுமே சமஹா துல்லியக ததாபி கிரீஷ்மசிய நிதாகசிய யுவதிஷு, அதாவது அவ வந்து வெயில் சூட்டுனாலையும் அவ உடம்பு ஆயிருக்கலாம்,
காமனுடைய மனசிதனுடைய ஒரு நிதாகத்தினாலையும் ஆயிருக்கலாம். அது ரெண்டுமே சமக தாபக சமமாக இருக்கலாம். இருந்தாலும் நது கிரீஷ்மஸ்ய ஏவம் சுபகம் அபராத்தம் யுவதிஷு. ஆனா கிரீஷ்மத்தினுடைய கிரீஷ்மகால அந்த சூட்டினுடைய அந்த அது வந்து என்னன்னா அந்த சுபகம் அப்படிங்கிறது இப்படி ஒரு அழகான அபராத்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு தாபத்தை வந்து இவகிட்ட கொடுக்காது அப்படின்னா அது வந்து இட் வில் நாட் மேக் ஹர் பியூட்டி பியூட்டிஃபுல். அது வந்து அவளை வத்தி உடம்ப வந்து ரொம்ப வீக் ஆகி பாக்குறதுக்கே கருகி போன மாதிரி போல வழிய இவ்வளவு அழக கொடுக்காது. எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா ஸ்தனநியஸ்த உஷீரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்தனத்துல வந்து வைக்கப்பட்ட அந்த உஷீர அனுலேபனம் சரியா. இதனாலேயே வந்து ஸ்தனையோகோ கனத்வம் தியோத்ததே. புரியுறதா? சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே அவளுடைய சரி அவளை பாக்குறதுல வந்து ஒரு ஒரு அவளுக்கு வந்து தாபத்தினால வாடியிருக்காளே தவிர இந்த காம தாபத்தினால வாடியிருக்காளே தவிர கிரீஷ்ம தாபத்தினால வாடலைங்கிறது. யுவதிஷு கிரீஷ்மஸ்ய அபராத்தம் ஏவம் சுபகம் ந இது சம்பந்தா அப்படி சொல்லிக்கணும். புரியுறதா? யுவதியினிடத்தில் கிரீஷ்மஸ்ய கிரீஷ்ம காலத்தினுடைய அபராத்தம் அப்படின்னா அந்த தாபம் சுபகம் ந ஏதி ந இது சம்பந்தா. இந்த மாதிரி ஒரு சுபகம்னா ஒரு அழகு ஒரு அழக வந்து கொடுக்காது. கரெக்டா இருக்கா? தாபகா சமஹா காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ. ஆனா கிரீஷ்மஸ்ய ஏவம் சுபர சுபகம் அபராத்தம் நது யுவதிஷு. சரியா? ராவணத்துல இருந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். கிரீஷ்மதாபே வபுரேவம் கமனியம் ந பவதி இத்யர்த்தஹ. யதா ராமாயணே ஜோத்ஸ்னா துஷார மலினா பௌர்ணமாஸ்யாம் ஹி லக்ஷ்மண சீதா இவ ச ஆதபஷ்யாமா திருஷ்யதே ந ச சோபதே. இது எப்படி திருஷ்யதே ந சோபதே நத்த சோபத்தை. சோ இவ வந்து அதனால அத்த ஸ்தனநியஸ்த இத்தியனேன ஸ்தனையோகோ சந்தாப அதிசய பிரதீத்தியா ததோபி தாபசிய காம மூலத்துவம் அனுவினோமி இது கம்யது. சோ வந்து ஸ்தனநியஸ்தம்னு சொல்றதுனாலயே ஸ்தனையோகோ சந்தாப அதிசய பிரதீத்தியா அந்த இதனால ஜுரம் வந்தா உடம்பு வந்து வீக்கா போய் ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா இவளுக்கு அந்த மாதிரி இல்ல. அதனால வந்து நானும் அனுவினோமி அப்படிங்கறத அனுமான அலங்காரம் கம்யமா இருக்காங்க. வைதர்மியம் சொல்றதுனால ஒரு வியதிரேகம் சொல்றாரு. சரியா? சோ ஸ்தனநியஸ்த உஷீரம் சிதிலித மிருணால ஏகவலயம் பிரியாயாக சாபாதம் கிமபி கமனியம் வபுரிதம். சரியா? அது வரைக்கும் மொத்தமா வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த ரெண்டு வரி வந்து சமஹ தாபஹ காமம் மனசிஜ நிதாக பிரசரயோகோ நது கிரீஷ்மஸ்ய ஏவம் சுகமம் அபராத்தம் யுவதிஷு. சரியா? ஓகேவா? சுபகம்ங்கிறது அழகு சுந்தரம், அபராத்தம்ங்கிறது தாபம். இந்த மாதிரி இந்த தாபத்தை வந்து அழகாக்காது, தாபம் மூலமாக ஒரு அழக கொடுக்காது கிரீஷ்மமானது. அதுதான் சொல்றாரு இதுல. அதுக்காக அனசூயே தஸ்ய ராஜர்ஷேஹே பிரதம தர்ஷனாத் ஆரப்ய பர்யுத்சுகா இவ சகுந்தலா கிம் கலு தஸ்யாஹ தன்னிமித்தம் அயம் ஆதங்கஹ பவேத். தன் நிமித்தோயம் ஆதங்கஹ பவேத். சோ ஜனாந்திகம் மொல்லமா சொல்றா, அதாவது கத்தி பேசிருந்தா இவங்க அதுல விழுந்திருக்கும். சோ மொல்லமா சொல்றா, தஸ்ய ராஜர்ஷேஹே பிரதம தர்ஷனாத் ஆரப்ய, அந்த ராஜரிஷியான அந்த துஷ்யந்தன் அவனுடைய ஃபர்ஸ்ட் சைட்ல இருந்து பிரதம தர்ஷனாத்து முத முதல்ல அவளை அவனை என்னைக்கு பார்த்தாலும் அன்னிலிருந்து பர்யுத்சுகா இவ சகுந்தலா, ரொம்ப வந்து அவன் கிட்ட விடப்பட்ட ஒரு மனசோட இருக்கா இந்த உத்கண்டிதா இவ சகுந்தலா. புரியுறதா? கிம்னு கலு தஸ்யாக தன்னிமித்தோயம் ஆதங்கா பவேது. சோ அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதங்கம் ஒரு தாப வசத்துல மாட்டின் இருக்காளே, ப்ராபப்ளி தட் குட் பி த ரீசன் அப்படின்னு கேக்குறான். ராஜர்ஷி நிமித்தக அயம் அனுபூயமான ஆதங்கோ நாம பாதா. சரியா?
అనసూయ ప్రకాశం సఖి మమాపి ఈదృశ్య ఆశంక దృశ్యతే ఈదృశీ ఆశంక హృదయస్య ప్రకాశం అప్రమా వర్ణం తర్వాత ప్రక్ష్యామి తావత్ ఏనాం ఇప్పదాం ప్రకాశం అపరోన ప్రకాశం సఖి సఖి ప్రష్టాస్మి ప్రష్టాసి కిమపి బలవాన్ పదతే సంతాపః ప్రష్టవ్యాసి కిమపి ప్రష్టవ్యాసి కిమపి బలవాన్ పదతే సంతాపః சோ வந்து என்ன அப்படின்னா திருப்பியும் ரெண்டு பேரும் பேசிக்கலாம். சகி மமாபி ஈதிருஷி ஆசங்கா ஹிருதயசிய, என்னுடைய மனசுக்கும் இந்த மாதிரிதான் தோணித்து. என்ன அப்படின்னா நீ சொல்ற மாதிரியேதான், என்னைக்கு வந்து அந்த துஷ்யந்தனை பார்க்க ஆரம்பிச்சாலும் அண்ணில இருந்துதான் இவன் நிலைமை இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு இவன் ஐ தாட் த சேம் வே. பவது பிரக்ஷாமி தாவதேனா, ஓகே கேட்டுடலாம் இவளை அப்படின்னு பிரகாஷம் இப்பதான் ஓபனா பேசுறா. சகி பிரஷ்டவியாசி கிமபி, நீ வந்து ஐ நீட் டு ஆஸ்க் யூ சம்திங், யூ ஹாவ் டு ஆன்சர் மீ, சரியா? அதாவது பிரஷ்டவியா அப்படிங்கறதுனாலேயே பிரஷ்னசிய ஒரு அவசியகத்துவம் உத்தம். ஆமா, கிமபி அப்படின்னா கிம கிமபி அத்தியர்த்தம் அப்படின்னா கிமபி கிஞ்சித்து பிரஷ்டவியா இதுவா, அத்தியர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்டா ஏதாவது ஒண்ணு கேட்கணும், அதனாலதான் கிமபின்னு போட்டிருக்கார், சரியா? இன்னொன்னு வந்து ஏதோ ஒரு விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும். பலவான் கலு தே சந்தாபா, இந்த உன்னுடைய சந்தாபம் இருக்கு பேர், இது ரொம்ப பலவத்தா இருக்கே, இது திஸ் டசன்ட் லுக் லைக் நீ வந்து கிரீஷ்ம கால ரித்துனால இவ்வளவு உடம்பு சூடா இருக்குன்னு சொல்ற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்றா. அப்புறம் அனசூயா ஹலா சகுந்தலே அனபியந்தரே கலு ஆவாம் மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய யாதிருஷீம் இதிஹாச நிபந்தேஷு காமயமானானாம் அவஸ்தாஷு. முன்னாடி ஒண்ணு படிச்சுட்டேலா, சகுந்தலா பூர்வார்த்தேன சயனா தூத்தாய, சகுந்தலா சாரி பூர்வார்த்தேன சயனாத் உத்தாய ஹல கிம் வக்து காமாசி. சோ வந்து என்ன அப்படின்னா பூர்வார்த்தேன சயனா துத்தாயனா, பாதி சரீரம் முன்னாடி வந்திருக்குன்னு அர்த்தம், ஃபுல்லா எழுந்து உட்காரலன்னு அர்த்தம், ஸ்லாண்டிங்கா உட்காந்துருக்கா. ஹலா கிம் வக்து காமாசி, என்ன வந்து கேட்கணும்னு நீ ஆசைப்படுற, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுற. அப்புறம் ஹலா சகுந்தலே அனபியந்தரே கலு ஆவாம் மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய கிந்து யாதிருஷீம் இதிஹாச நிபந்தேஷு காமயமானானாம் அவஸ்தா ஷூயதே தாதிருஷீம் தவ பஷ்யாமி கதைய கிம் நிமித்தம் தே சந்தாபஹ விகாரஹ கலு பரமார்த்ததஹ அஜ்ஞாத்வா அனாரம்பஹ பிரதிகாரஸ்ய. விகாரம்னு போட்டுக்கோங்க, சரியா? விகாரம். ஹலா சகுந்தலே அனபியந்தரே கலு ஆவாம் மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய, நாங்க ரெண்டு பேரும் என்ன அப்படின்னு, ஆவாம்ங்கிறது அனசூயா பிரேமதா ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லிக்கிறா. அனபியந்தரே அப்படின்னா எங்களுக்கு வந்து அனபியந்தரே ந வித்யதே அபியந்தரம் ரகசியம் ந ஜாத்தம் இத்தியர்த்தா எத்வா அனபியந்தரம் பகிஹி சப்தமியந்தம் பவாம். ஓகே, முனி கன்யகத்வாத்து அனபிக்னே, அதாவது அனபியந்தரம் அப்படின்னா உள்ள மனசுக்குள்ள எதுவும் இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து இத பத்தின விஷயம் எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம். அக்ஞாத ரகசியே அப்படின்னு அர்த்தம், எங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது இதை பத்தி. எது எதை பத்தி அப்படின்னா மதனகதஸ்ய விருத்தாந்தஸ்ய, இந்த மதன சம்பந்தமா விருத்தாந்தங்கள் விஷயங்கள் இருக்கு பாரு, அது ரெண்டும் எங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது அதெல்லாம். ஏன் அப்படின்னா கிந்து யாதிருஷி இதிஹாச நிபந்தேஷு காமயமானானாம் அவஸ்தா ஸ்ருயதே தாதிருஷீம் தவ பஷ்யாமி. ஆனா என்ன அப்படின்னா நான் நாங்க படிச்ச இதிஹாசத்துல அந்த நிபந்தங்கள்ல காமயமானானாம் அவஸ்தா யாதிருஷி இது ஸ்ரூயதே, காமய காமாவஸ்தையில மாட்டிக்கொண்டவாள் அதுல அகப்பட்டவாளுக்கு வந்து என்ன ஒரு ஸ்திதி இருக்கும்னு நான் படிச்சேனோ கேட்டேனோ தாதிருஷீம் தவ பஷ்யாமி, அந்த மாதிரிதான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னா இங்க அஜ்ஞாத ரகசிய அனபியந்தரேன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னா முனி கன்யகத்வாத்து அனபிக்யா இது, தே ஆர் நாட் எக்ஸ்போஸ் டு சச் திங். பார்த்தாலும் பூ பறிக்கிறது, ஜலத்தை விடுறது, மான்களை கொஞ்சிறது, ஆசிரமத்துக்கு வேண்ட உபச்சாரங்களை பண்றது, அவ்வளவுதான். அதுதான் அவளுடைய லைஃப லீட் பண்ணிட்டு இருக்காளே வழிய. இந்த மாதிரி காமாவஸ்தா சம்பந்தமா அவளுக்கு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒண்ணு கிடையாது, அவ வந்து அக்கம் பக்கம் எழுத்தாம் பக்கத்தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ த ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தே ஹேட் வாஸ் ஸ்ரூயத்தே தான்,
சிரவண மாத்திரம் தான் எல்லாமே. எந்த இதிகாச நிபந்தங்கள்ல என்ன இந்த காமய காமயமானாம் அவஸ்தா எப்படி ஸ்ரூயதே தாதிருஷீம் தவ பசியாமி. சோ வி குட் ரிகலெக்ட் வித் லிட்டில் நாலேஜ் ஆஃப் அஸ், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இதை பத்தி அது எங்களுக்கு விஷயம் தெரியும். அதை வச்சுட்டு வந்து ஒன்னு பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோன்றதுன்னா ப்ராபப்ளி யூ ஆர் ஸ்டக் இன் டு தட் அப்படின்னு சொல்றான். சரியா? அதுக்கப்புறம் கதைய கிம் நிமித்தம் தே சந்தாப, நீயே சொல்லிடு. நாங்களா வந்து வி ஆர் ஆன்டிசிபேட்டிங் சம்திங், வி ஆர் நாட் வெரி ஷியோர் நாங்க வந்து அது கரெக்டா வந்து யூகிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற, அதாவது நீயே சொல்லிடுன்னு சொல்றதுனால என்னன்னா நாங்க நினைக்கிறது தப்பாயிடக்கூடாதானோ. நித்யாரோப சங்கா மாபூதி வித்யோத்தியதே, புரியுறதா? நாங்களா எதே உனத்தை பண்ணி அப்படி எப்படி நீ ஹவு கேன் யூ என்ன பத்தி நீ எப்படி இந்த மாதிரி எல்லாம் அசியூம் பண்ணிப்பேன் திரும்பி வந்து கேட்டானா, கஷ்டம் இல்லையா? சோ அதனால நீங்களே சொல்லிடுங்கோ. கதைய கிம் நிமித்தம் தே சந்தாப, அப்புறம் என்ன அப்படின்னா, விகாரம் கலு பரமார்த்தத அஜ்ஞாத்வா அனாரம்ப பிரதீகாரஸ்ய, பரமார்த்தத விகாரம் அக்ஞாத்வா அனாரம்ப பிரதீகாரஸ்ய. என்ன அப்படின்னா பரமார்த்தத அப்படின்னா வஸ்துத, ஆக்சுவலி விகாரம் அப்படின்னா ரோகத்தினுடைய காரணம், அதை அக்ஞாத்வா தெரிந்து கொள்ளாமல் பிரதீகாரஸ்ய அதனுடைய உபாயத்தினுடைய சிகிச்சா அப்படின்னா ட்ரீட்மெண்ட், அது வந்து அனாரம்ப உபக்ரமக ந சம்பவதி, அதை வந்து ஆரம்பிக்க முடியாது. என்ன வியாதினே தெரியாம அதுக்கு வந்து மருந்து கொடுக்க முடியுமா? என்ன ப்ராப்ளம்னே நாங்க வந்து அசியூம் பண்ணிட்டு இருக்கோம், இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தி கிரீஷ்ம ஆத்தபம், இது கிடையாது, நிதாக ஆத்தபம்ங்கிறது கிடையாதுங்கிறது நாங்க புரிஞ்சுட்டோம். ஆனா அந்த எதனால உனக்கு வந்து இந்த மாதிரி இந்த விகாரம்ங்கிறது ரோகம், அது வந்து அனாரம்ப ஆரம்ப பிரதீகாரஸ்ய சிகிச்சா, அந்த அந்த அதனுடைய வந்து ஒரு பிரதீகாரம் உபாயஸ்ய சிகிச்சாயாக அனாரம்ப, அதை ஆரம்பிக்கவே இல்லைன்னா ஆரம்பிக்கவே முடியாது. ரோகத்தினுடைய காரணம் தெரியல அப்படின்னா நம்ம எப்படி ஆரம்பிக்கும்? சோ விகாரம் அஜ்ஞாத்வா, விகாரத்தை விகாரம்னா இங்க ரோகம்னு வச்சுக்கோங்க, ரோகத்தை அறியாமல் பரமார்த்தத அனாரம்ப பிரதீகாரஸ்ய. சோ வந்து பரமார்த்தத விகாரம் அஜ்ஞாத்வா, கம்ப்ளீட்டா அந்த ரோகத்தை பத்தி தெரியாம உங்களுக்கு வந்து பிரதீகாரம் எப்படி, அதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னுடைய ஒரு தாட் ப்ராசஸும் என்ன அப்படின்னா, அவளை அவ என்ன யோசிக்கிறாளோ அதே மாதிரிதான். சரியா? மம யுக்தி அனசூயாம் அபி அனுகத அனுசரதி, என்னுடைய யுக்தியும் ஐ ஆல்சோ ஃபாலோ, ஷி ஹஸ் டு ஓபன் அப் இல்லையா. மேலும் என்ன அப்படின்னா, நஹி ஸ்வாபிப்ராயேன மே தர்ஷனம், இஆர்சியா இருக்கும் அது, நஹி ஸ்வாபிப்ராயேன மே தர்ஷனம் அப்படின்னா நானே எதையோ ஒன்னத்தை அசியூம் பண்ணிட்டு இதுதான் நினைச்சுக்க கூடாது இல்லையா. ஏன் அப்படின்னா, சர்வம் தத்கில மத்பராயண மகோ காமி ஸ்வதாம் பஷ்யதி, செகண்ட் ஆக்ட்ல பார்த்தோம் இல்லையா, எல்லாம் அவ ஸ்னிக்தம் வீக்ஷிதம் அந்யதோபி நயனே எத் பிரேதயந்தியா தயா யாதம் எச்ச நிதம்பையோர் குருதையா மந்தம் விலாசாதிவ. அவ வந்து பாக்குறா, ஆனா வந்து கண்ணை அங்கேயோ இது பண்ணிக்கிறா, அதுக்கப்புறம் மொள்ளமா நடந்து போறா, அது எனக்கோசரம் தான் நினைக்கிறேன், அப்புறம் காலில் முள்ளு குத்துறதுன்னு நினைக்கிறா, முள்ளு குத்துறதா நின்று என்ன திரும்பி பாக்குறா. சர்வம் தத்கில மத்பராயணம், அதெல்லாம் நிஜமாவே நடந்திருக்கலாம், ஆனா நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன், என்ன குறிச்சிதான் அவ பண்றான்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா, காமி ஸ்வதாம் பஷ்யதி, காமி வந்து தனக்கு என்ன சௌரியமோ தான் எல்லா லவர் அப்ளைஸ் எவ்ரி திங் டு ஹிம்செல்ஃப். சோ அந்த மாதிரி நஹி ஸ்வாபிப்ராயேன மே தர்ஷனம், அதே மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்ன என்ன குறிச்சிதான் அப்படின்னு நானும் நினைச்சுட்டு இருக்கேனோ, ஐம் கம்ப்ளீட்லி என்ன என்ன டேக்கன் ஓவர் அப்படின்னா, நான் எனக்கு என்ன ஒரு அபிப்பிராயமோ சகுந்தலை மேல, சகுந்தலைக்கும் அதே அபிப்பிராயம் தான், நான் கம்ப்ளீட்டா என்னையே நான் வந்து சமாதானப்படுத்திந்தாச்சு. இருந்தாலும் அவ வாயிலேருந்து ஒரு தூரம் கேட்கணுமோ, அதுவும் இப்ப வந்து நான் வந்து விட்டப்பத்துக்கு லதாக்குள்ள ஒழிஞ்சுட்டு இருக்கேன், இட் இஸ் த ரைட் டைம் டு லிசன். சோ வந்து நான் வந்து என்ன நினைச்சுட்டு இருக்கானோ அதையே அனசூயாவும் பண்றா. நஹி ஸ்வாபிப்ராயேன மே தர்ஷனம், நானும் வந்து என்ன அப்படின்னா ஸ்வாபிப்ராய அனுசாரி மே மம காமினக தர்ஷனம் ஞானம் தர்க்க இது யாவது, அதாவது
कामिनां एवं विद तर्क संभवे अपि अकामिना जनेनापि एवमेव संभावनात् इति भावः अनेन स्वतर्कस्य प्रामाणिकत्व अवगमेन राज्ञः हर्षः द्योतेति अदावदु सो இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைச்சுட்டு இருக்கான், நான் ஒண்டிதான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருப்பான். இப்ப அனசூயாவும் அதை கேட்டதுனால என்ன மாதிரி மதிய ஸ்தர்க்கா அவளுக்கும் இருக்குங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அப்படின்னா நகி ஸ்வாபிப்ராயன மேகர்ஷனம், எனக்கு வந்து நான் குவாமி ஸ்வதாம் பஷ்யத்தின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளா வந்து அவ பண்றதெல்லாம் எனக்கோசரம் தான் நினைச்சுட்டு இருக்கேன், பட் காமியா இருக்கிறவாள விட அகாமியா இருக்கிறவாளுக்கும் இந்த மாதிரி தோணி இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. So I'm waiting. I'm waiting to hear the words from her. Her words. Sariya? That's it. Next. Shakuntala. Atmagatam. Balavan kalu me abhiniveshaha. Idanim api sahasa yetayoho na shaknomi nivedayitum. மனசுக்குள்ள நினைச்சுக்கிற ஆத்மகதம் அப்படின்னா தனக்குள்ளே நினைச்சுக்கிறது. அபினிவேஷோ நாம அனுராக, பிரீத்தின்னு அர்த்தம், பிரேமம். பலவான்களும் மே அபினிவேஷகா, இந்த இந்த ஒரு அனுராகம்ங்கிறது ரொம்ப பலவத்தா இருக்கு. ஏன் அப்படின்னா இதானீமபி சகசா ஏதையோர் ந சக்னோமி நிவேதித்தோம், இவா ரெண்டு பேருக்கிட்ட கூட எனக்கு சொல்றதுக்கு ஐம் நாட் ரெடி. உடனே டக்குன்னு சொல்றதுக்கு எனக்கும் வந்து ஒண்ணு கூச்சப்படலாம், இன்னொன்னு இவளுக்கும் அதே தானே ஓடிட்டு இருக்கோம், நம்ம மனசுல இந்த மாதிரி இருக்கு, அவன் எப்படி யூகிச்சிருக்கானுங்கிறது தெரியாது இல்லையா. இன்னொன்னு வந்து லஜ்ஜா அதிரேகாத், என்ன சக்னோமி அப்படிங்கறதுனாலே லஜ்ஜா அதிரேகம், நிவேஜன இச்சா வர்த்ததே பரந்து லஜ்ஜா அதிரேகாத்து அது வந்து பின்னாடி இழுக்கிறது. அதனால அத்த லஜ்ஜா ததா கிம் கர்த்தவியம் இது சிந்தாச்ச வித்யதே, இங்க வந்து லஜ்ஜா பிளஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியும். சரியா, அப்புறம் மேல பிரியம்பதா சகி சகுந்தலே சுஷ்டு ஏஷா பணதி கிம் ஆத்மனஹ ஆதங்கம் உபேக்ஷசே அனுதிவசம் கலு வரிஹீயசே அங்கைஹி வரிஹீயசே அங்கைஹி கேவலம் லாவண்யமயி சாயா துவாம் ந முஞ்சதி. சோ வந்து உன்னே பிரியமதா சொல்றா, சகி சகுந்தலே சுஷ்டு ஏஷா பணதி, நீ வந்து இவ வந்து கரெக்டா தான் சொல்றா, கிம் ஆத்மனஹ ஆதங்கம் உபேக்ஷசே, நீ வந்து அதாவது உபேக்ஷா அப்படின்னா உபேக்ஷா பண்றதுன்னு சொல்றோம் இல்லையா, கண்டுக்காம விடுறது, உபேக்ஷாச்ச பிரதீகார அகரணம், இதுக்கு என்ன ரெமிடியோ அதை பண்ணாம இருக்கிறது தான் உபேக்ஷா. ஆத்மனக ஆதங்கம் உபேக்ஷசே, உன்னுடைய செல்ஃப வந்து நீ வந்து உபேக்ஷா பண்ணுவியா? ஏன் அப்படின்னா பரமபி உபேக்ஷாயான் சரீரமேவ நாசம் ஏஷ்யதி இது ஆக அனுதிவசம் இது, அதுக்கு வந்து என்ன அப்படின்னா நீ உபேட்சை பண்ண 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 உனக்கு என்னன்னா உன்னுடைய சரீரம்தான் நாசம் ஏஷ்யதி, உன்னோட சரீரம்தான் வந்து வீக்காயிண்ட போகுமே வழிய, அதுக்கு ஒண்ணும் வேற ஒண்ணும் ஆக போறது இல்ல, அதுக்கப்புறம் அதுக்குதான் அனுதிவசம்ங்கிற வார்த்தை, அனுதிவசம் ஒவ்வொரு நாளும் கலு பரிஹியசே அங்கைகி, நீ வந்து என்ன அங்கைகி உன்னோட அங்கங்களால் நீ அப்படியே வீக்காயிண்டே போற, சீனம் பவசி வீக்காயிண்டே இருக்க, சரியா, கேவலம் லாவண்யமயி சாயா துவாம் ந முஞ்சதி, உன்னை யாரு விடல அப்படின்னா அழகு அந்த பிரகாசத்தோட இருக்கின்ற அந்த சாயா உன்னை விடல, சரியா. அத்த ஸ்திரீலிங்கேன ந முஞ்சதி இத்தியனேன ச யதா பிரியசகி விரகாதினா கிண்ணாம் நாயிகாம் கதாச்சித் ந பரித்தியஜதி ததா சாயா துவாமபி இது உபமா துவன்யதே, சரியா. சாயானா காந்தின்னு அர்த்தம், உனக்கு வந்து அந்த லாவண்யமயி சாயா அப்படின்னா லாவண்யத்தோட அந்த அழகுங்கிற ஒரு காந்தி இருக்கு பாரு, அது துவாம்ன முஞ்சதி உன்ன விட மாட்டேங்கிறது. எப்படி அப்படின்னா எப்படி ஒரு பிரியசகி வந்து விரகாவஸ்தையில இருக்கிற கிண்ணாம் நாயிகாம் ஒரு பிரியசகி கதாச்சிதபி ந தியஜதி, அதே மாதிரி உன்னுடைய சரீரத்துல இருக்கிற அந்த காந்திங்கிறது உன்ன விடல அப்படிங்கிற அந்த உபமாங்கிறது துவன்யத்தை, இங்க இவன்னு போட்டு எங்கேயும் சொல்லல, இது போல அதுன்னு புரியுறதா உங்களுக்கு, ஒரு ஒரு அந்த 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 லாவண்யமயி சாயாங்கிறது ஒரு பிரிய சகி போல, அந்த பிரிய சகியானவள் எப்படி வந்து விரகாவஸ்தையில இருக்கிற ஒரு ஸ்திரீய வந்து விட்டுட்டு போமாட்டாளோ அதே மாதிரி இந்த லாவண்யமயமான இந்த சாயா இந்த காந்திங்கிறது இவ்வளவு விடவில்லை. நல்லா இருக்கு இல்லையா, புரியுறதானோ? எஸ்.
अर्थात अत्र सखीभ्याम् आतंकनिमित्ते तत्त्वेन ज्ञाते अपि तन्निबन्धनः प्रश्नः नायिकामुखेन निवेदितस्य तस्य श्रोतुम् अभीष्टत्वात् ततात्वैव तत् प्रतिक्रियायाः सुष्ठु कर्तव्यत्वात् च சோ வந்து நன்னா வந்து தெரியிறது இந்த ஆதங்க நிமித்தத்தினால தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா இருந்தாலும் அந்த அவ வாயில இந்த என்ன வந்ததுங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இவன் கேக்குறதுக்கு சரியா அதுக்கப்புறம் படிங்க ராஜா அவிததம் ஆஹ பிரியம்வதா கரெக்டா விததம்னா பொய்யின் அர்த்தம் அவிததம்னா சத்தியம் உண்மைய சொல்லிட்டா இந்த பிரியம்வதா ததாஹி ததாஹி क्षाम क्षाम कपोलम आननम आननम उरह काठिन्य मुक्तस्तनम मध्यह क्लांततरह प्रकाम विनता विनतौ अंसौ चविहि पांडुरा शोच्या च प्रियदर्शना च मदन क्लिष्टा इयम् आलक्ष्यते पत्राणाम् इव शोषणेन मरुता स्पृष्टा लता माधवी मेलम என்ன அப்படினா அவருடைய சரீரத்தை வந்து வர்ணிக்கிறான் என்ன அப்படின்னா க்ஷாம க்ஷாம கபோலமான கபோலம் கபோலம் ஆனலம் சரியா க்ஷாம க்ஷாமம் க்ஷாமம்னாலே இழைத்தன்னு அர்த்தம் அதுதான் இவருடைய குஜேலரனுடைய ஒய்ஃபுக்கு வந்து க்ஷுத் க்ஷாமான்னு பேரு க்ஷுத்துனா பசி பசியினால இழைத்து போனவள்னால அவளுக்கு க்ஷுத் க்ஷாமான்னு பேரு அப்படிதானே இருந்தார் அவர் இல்லையா சோ அதான் க்ஷாம க்ஷாம கபோலம் ஆனனம் சோ வந்து என்ன அப்படின்னா அஸ்யாக இந்த இந்த ஆனனம் க்ஷாம க்ஷாம கபோலம் இவளுடைய ஆனனம்னா முகம் அது வந்து என்ன அப்படின்னா பயங்கரமா க்ஷாம க்ஷாமம்னா அதிகிருஷவ் கபோலவ் அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வீக்கான அந்த இழைத்து போன அந்த கபோலம்னா கண்ண பிரதேசம் சீக்ஸ் அதுக்கப்புறம் உரக காட்டின்ய முக்தஸ்தனம் சோ உரக காட்டின்ய முக்தஸ்தனம் அப்படின்னா அதாவது அவளுடைய ஸ்தனங்கள் ரெண்டும் காட்டின்யேன முக்தவு ஸ்தனம் அந்த கட்டினதாவை இழந்து விட்ட ஸ்தனங்கள் அந்த ஸ்தனங்களுக்கு அந்த கட்டினதா இழந்து போனதுனால அவளுடைய உரகங்கிறது அவளுடைய மார்பு பிரதேசம் தெரியுறது இல்லைன்னா ஸ்தனங்கள் பெருசா இருந்ததுன்னா அந்த மார்பு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா காட்டின்ய முக்தஸ்தனம் அந்த காட்டின்யத்தன்மையை ரஹித ஸ்தனம்னு அர்த்தம் இல்லாத ஸ்தனங்கள் அப்புறம் மத்தியக கிளாந்ததரக பிரகாம வினதௌ ஹம்சௌ சரியா மத்தியக கிளாந்ததரக ஏற்கனவே வந்து அந்த அது என்ன சொல்லுவா அந்த இந்த லட்சணத்தோட இருக்கிறவாளுக்கு ஸ்திரீகளுக்கு அவளுக்கு ஏற்கனவே அவளுடைய கட்டிப்பிரதேசம் மத்தியகங்கிறது உங்களுக்கு கட்டிப்பிரதேசம் இடுப்பு பிரதேசம் அது வந்து ஏற்கனவே கிளாந்தம் தானோ இழைச்சிதான் இருக்கும் அதனாலதான் கிளாந்ததரம்னு போட்டிருக்க புரியுறதா வெறும் கிளாந்தம்னா இழைச்சுது கிளாந்த தரகனா முன்னே விட இன்னும் இழைச்சி போயிடுது அது மத்தியாக கிளாந்த தரக அதுக்கப்புறம் பிரகாம வினதௌ அம்சௌ அண்ட் பிரகாமம்னா அத்தியந்தம்னு அர்த்தம் ரொம்ப அந்த வினதௌ ரொம்ப நம்ரமா இருக்கு ரொம்ப என்ன அவளுடைய பாகு அவளுடைய ரெண்டு அம்சம்னா பாகுன்னு அர்த்தம் அவைகள் சவிஹி பாண்டுரா அவளுடைய தேக காந்திங்கிறது அப்படியே ஸ்வேதா அப்படின்னா அந்த வெளுத்து போயிட்டு இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா பேலா இருக்குன்னு சொல்லுவா தெரியுமா அந்த மாதிரி சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னன்னா சோச்சியாஜ பிரியதர்ஷனாஜ மதன கிளிஷ்டா இயம் ஆலக்ஷதே இப்படி எல்லாம் இருந்த பொழுதிலும் கூட என்ன அப்படின்னா மதனேன கிளிஷ்டா அந்த காம வசாத்து பீடிதா அவ வந்து இயம் சகுந்தலா எப்படி அப்படின்னா அவ வந்து பிரியதர்ஷனா சோச்சியா ரொம்ப ஒரு காஞ்சி போய் ரொம்ப வாடி இருந்தா கூட பிரியதர்ஷனா பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு 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 கண்ணுக்கு வந்து ஒரு லாவண்ய அனபகமாத்து பிரியதர்ஷனா அப்படின்னா அவளுக்கு வந்து அழகுங்கிறத உடம்புல இருந்து போல அதனால அவ வந்து பிரியதர்ஷனா அதுக்கப்புறம் அது எது போல அப்படின்னா பத்ராணாமிவ சோஷனேன மருதா ஸ்பிருஷ்டா லதா மாதவி சோ வந்து என்ன அப்படின்னா மருதா ஸ்பிருஷ்டா மாதவி பத்ராணாம் சோஷனேன இவ அதாவது மாதவி இது புஷ்பங்கள்ல வந்து அவைகள் வந்து காத்தால தொடர அந்த மாதவி அந்த அந்த கிரீபரானது பத்ராணாம் சோஷனேன அங்க இருக்கிற பத்திரங்கள் வந்து வாடி போனாலும் கூட அந்த மாதவியானது ஸ்வதக ஹிருத்யத்வம் அதுவே ஒரு அழக வந்து அழகா இருக்கு சோ அங்க அதுல வந்து சுஷ்க பாண்டு பத்ரத்வாதீனா சோச்சியாபி பிரியதர்ஷனா இது அனுபவ சித்தம் அந்த 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 மாதவி புஷ்பமானது
அது வந்து அதுல இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பச்சை கலர்ல இல்ல, காஞ்சி போய் சுஷ்கம் பாண்டுபத்ரத்துவம் வெள்ளையா இருந்த போதிலும் கூட, சோச்சியாபி வாடி இருந்த போதிலும் கூட, பிரியதர்ஷனா பாக்கிறதுக்கு கண்ணுக்கு அழகா இருந்தது. அதே போல இவ வந்து எப்படின்னா, க்ஷாம க்ஷாம கபோல ஆனனம் காட்டிய முக்தஸ்தனம் உரக மத்தியக கிளாந்த தரக பிரகாம வினதௌ அம்சௌ சவிஹி பாண்டுரா சோச்சியாச்ச மதன கிளிஷ்டா இயம் சோச்சியா பிரியதர்ஷனாச்ச ஆலக்ஷியதே. இவ வந்து பாக்குறதுக்கும் அழகா இருக்கா, ஏன்னா அந்த லாவண்யம் லாவண்ய சாயா அப்படின்னு தானே சொன்னா போன ஸ்லோகத்துல, அந்த லாவண்ய சாயாங்கிறது அவளுக்கு போல புரியறதா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மதன கிளிஷ்டா அப்படின்னு இருந்தாலும் அந்த மதனத்தினுடைய அந்த கிளேசம் கிளேசத்தினால தப்தமாயி வாடமாட்டான். மதன கிளேசத்தினால அந்த மதன கிளேசம்ங்கிறது அவளுக்கு ஃபர்தரா இன்னும் அழகதான் கொடுக்கும். புரியுறதா? இங்க அது எப்படின்னா, மருதா ஸ்பிருஷ்டா லதா மாதவி சோஷ பத்ராணாம் சோஷனேன இவ. சரியா இருக்கா? சரியா இருக்கா பிரபா? க்ஷாம க்ஷாம கபோல மானனம் ரஹ காட்டிய முக்தஸ்தனம் மத்தியஹ க்ளாந்த தரஹ பிரகாம வினதௌ அம்சௌ சவிஹ் பாண்டுரா சோச்யாச்ச பிரியதர்ஷனாச்ச மதன க்ளிஷ்டாயம் ஆலக்ஷ்யதே பத்ராணாம் இவ சோஷனேன மருதா ஸ்பிருஷ்டா லதா வாதவி. சரியா? அதான் மேல சகுந்தலா. சகி கஸ்யவா அன்யஸ்ய கதயிஷ்யாமி ஆயாசயித்ரீ இதானீம் வாம் பவிஷ்யாமி. சோ வந்து என்ன அப்படின்னா, சகி கஸ்யவா அன்யஸ்ய கதயிஷ்யாமி. சரி, உங்க ரெண்டு பேரை தவிர நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன்? சரியா, ஆயாச இத்ரி இதானீம் வாம் பவிஷ்யாமி. உங்க ரெண்டு பேரையும் நான் வந்து ஒரு ஒரு துக்கத்துக்கு உட்பட்டவராக ஆக்கி விடுவேன். பை டெல்லிங் மை பை ஷேரிங் மை ஸ்டோரி, நீங்களும் வந்து நான் எப்படி கஷ்டத்துல இருக்கேனோ என்ன 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 பார்த்துட்டு நீங்களும் கஷ்டப்பட போறீள். சோ உங்களை கஷ்டப்படும்படியாக செய்யற ஆயாச இத்ரியா நான் இட போறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஆயாச இத்ரி இதானீம் வாம் பவிஷ்யாமி. உங்களை கஷ்டத்துக்கு உட்பட போ செய்யறவர்களாக நான் வந்து ஆயிடுவேன். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க போறேன்னு அர்த்தம். அத்தையேவ கலு நிர்பந்தஹ ஸ்னிக்தஜன சம்விபக்தம் ஹி துக்கம் சஹ்ய வேதனம் பவதி. சூப்பர் இல்லையா? அத்தையேவ கலு நிர்பந்தஹ. நிர்பந்தஹனா காரண கதன நிர்பந்தா, அதுதான் நிர்பந்தம். ஒரு நிர்பந்தம்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன காரணம்னு சொல்ற ஒரு நிர்பந்தம். அதனால என்ன ஆபோறது அப்படின்னா, ஸ்னிக்த ஜன சம்விக்தம் ஹி துக்கம் சஹ்ய வேதனம் பவதி. நமக்கு ரொம்ப எவ்வளவு துக்கமா இருந்தாலும் நமக்கு நம்மளை சேர்ந்தவா ஒருத்தர்கிட்ட போய் அதை ஷேர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பாதி துக்கம் அப்படியே உன்னோட பேசினதுல இறங்கி போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா. சஹ்ய வேதனம் அப்படின்னா பேரபிள் துக்கமா இருக்கு. புரியுறதா? நல்லா இருக்கு இல்லையா? ஸ்னிக்த ஜன சம்விக்தம் சம்விபக்தம். ஸ்னிக்தம்னா ரொம்ப ஸ்னேகபாவத்தோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவா, அவளோட அந்த ஸ்னிக்த ஜன சம்விக்தம் சம்விபக்தம் அவளோட ஷேர் பண்ணிக்கிற ஹி துக்கம் துக்கமானது சக்கிய வேதனம் பேரபிள் சாரோவா இருக்கு. அதாவது ஓடுகு பார சம்வி சம்விபாகேன துக்கம் லகுபவதி. ரொம்ப பிராக்டிக்கல் இது. ஆமா, சூப்பரா இருக்கு சென்டென்ஸ் இல்ல. துக்கம் வந்து லகுபவதி. சில சில பேர்கிட்ட சொல்றோம் இல்லையா, நீ ஒன்னும் ரியாக்டே பண்ண வேணாம், நான் பேசுறத கேட்டுக்கோ போறோங்கிறோம்ல. அதான் வெறும் நான் சொன்னதை நான் நான் சொல்றத உங்ககிட்ட சொன்னாலே எனக்கு பாதி துக்கம் குறைஞ்ச மாதிரி இல்ல. ராஜா பிருஷ்டா ஜனேன சமதுக்க சுகேன பாலா ந இயம் ந வக்ஷ்யதி மனோகதம் ஆதிஹேதும் பிருஷ்டஹ நிவ்ருத்ய பஹுஷஹ அபி அனயா ச த்ருஷ்ணம் அத்ராந்தரே ஸ்ரவண காதரதாம் கதஹ அஸ்மி. அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஜனேன பிருஷ்டா பாலா, இந்த ஜனேனங்கிறது இவ ரெண்டு பேருக்கு சிங்குலரா சொல்றா. சமதுக்க சுகேன இவ வந்து என்ன அப்படின்னா,
இயம் பாலா சமதுக்க சுகேன ஜனேன புருஷ்டா. அதாவது இவளுடைய துக்கத்தையும் சுகத்தையும் கம்ப்ளீட்டா எடுத்துக்கிறவா அவா, சரியா? அந்த சமதுக்க சுகம் சுகேன அப்படி ஜனேன அப்படின்னா சுகத்திலையும் துக்கத்திலையும் ஹூ டேக்ஸ் அன் ஈக்குவல் ஷேர். சுகம் வரும்போது ஓடி வருது, துக்கம் வரும்போது ஓடி போற ஃப்ரெண்டு கிடையாது. ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீடுங்கிறாலும் அதேதான். சோ வந்து ஜனேன அந்த இந்த ஜனேன சமதுக்க அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சமதுக்க சுகேன ஜனேன, துக்கத்தும் போதும் இருக்கா சுகம் போதும் இருக்கா. அப்படி இருக்கிற ஜனேன இயம் பாலா இந்த பாலாவானவள் என்ன அப்படின்னா புருஷ்டா கேட்கப்பட்டாள் என்ன அப்படின்னா ந இயம் ந வக்ஷதி மனோகதம் ஆதிஹேதும். சோ மனோகதம் ஆதிஹேதும் லஜ்ஜையினால சொல்லாம இருப்போ அப்படிங்கறதும் கிடையாது. ஆதி ஹேத்தும் அப்படிங்கறது அவளுடைய மனசனுடைய கிளேசம். ஆதி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து துக்கம், மானசிக கிளேச காரணம். அத வந்து வக்ஷ அவசியம் அபிதாசியதி டெஃபினட்டா வந்து சொல்ல போறான், சரியா? மேலும் என்ன அப்படின்னா இது வந்து அவளை அவள் அவளோட சைடு. என்னோட சைடு என்ன அப்படின்னா நான் இத்தனை நாள நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், அவ என்ன பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கேன். பட் இப்ப வந்து அவ வாயிலேந்து அதை நான் கேட்க போறேன். சப்போஸ் இந்த காரணத்தினால அவ இப்படி இல்லையே, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லையனா ஆத்மகதமா தான் சகுந்தலா சொல்லிட்டு இருக்கா. இந்த பலவான்களுமே அபினிவேசக இதானிமபி சகசைகி சகசா ஏதையோகோ ந சக்னோமி நிவேதயுதுங்கிற இடத்துல ஆத்மகதம் தான், மனசுக்குள்ளதான் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னும் அவ வாயிலேந்து ஒரு வார்த்தை வரல, புரியுறதா? சோ இப்ப வந்து இல்லையே அதெல்லாம் ஒரு ரீசனும் இல்லைன்னு அவ சொல்லிட்டானா என்ன பண்றது? அந்த உண்மையை கேட்கறதுக்கு ஹி இஸ் நாட் ரெடி. ஸ்ரவண காத்திரதாம் கதோ அஸ்மி, அதை கேட்கறதுக்கு வந்து காத்திரதா அப்படின்னா நான் வந்து ஒரு கோழை. And I'm not in a position to receive her words. Where are they told me to do this? I have a fear of it. So, Drishto Nivritya Bahushopi Anaya. Anaya Drishtaha Nivritya Satrishnam. One Trishna, one Asaya, one Paladarava. Okay? One Vismaya, Drishto Api Aham Drishtaha Tayanartham. நான் பார்க்கப்பட்டேன் அவளால் பல முறை இருந்தாலும் அத்திராந்தரே இந்த மீன்வைல் ஸ்ரவண காத்தராத்தாம் கதோஸ்மினா ஐ மீன் டு என்ன சொல்றது, ஐ மீன் டு அ டெரிபிள் சர்ப்ரைஸ். அவ வந்து என்ன சொல்ல போறா அடுத்த க்ஷணம் அப்படிங்கறதுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? கிளியரா இருக்காது? யம் பாலா சமதுக்க சுகேன ஜனேன பிருஷ்டா மனோகதம் ஆதிஹேதும் ந வக்ஷ்யதி ந அனையா பகுஷ நிவத்திய சதிருஷ்ணம் திருஷ்டா அபி அத்திராந்தரே ஸ்ரவண காத்தரதாம் கதா அஸ்மி இயம் பாலா சகுந்தலா சமதுக்க சுகேன ஜனேன. இவா ரெண்டு பேரால திருஷ்டா திருஷ்டா கேட்கப்பட்டாள் மனோகதம் ஆதிஹேதும் ந வக்ஷதி ந சொல்லாம இருப்பாங்கிறது கிடையாது, டெஃபினட்டா சொல்ல போறா. அனையா பகுஷ நிவத்திய சதிருஷ்ணம் திருஷ்டோபி இவளால பல முறை அப்படி தள்ளி போய் ஒரு ஆசையோடு நான் பார்க்கப்பட்ட போதிலும் கூட அத்ராந்தரே இந்த கான்டெக்ட்ல ஸ்ரவண காத்தரதாம் கதா அஸ்மி என் காதுகள் வந்து தே ஆர் நாட் ரெடி டு லிசன், பயமா இருக்கு அதுக்கு. டெரிபிள் சர்ப்ரைஸா ஷாக்கா என்னன்னு தெரியல அதுக்கு, சரியா? அப்போ சகுந்தலா சொல்றாங்க இது என்னது காவியலிங்கம் இவர் வந்து எல்லாத்துக்கும் காவியலிங்கம் தான், அலங்காரம் வாசி காவியலிங்கம் தான். இதுல வந்து காவியலிங்கம் வந்து எப்படி ரிலேட் பண்ணி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ராஜா காவியலிங்கம் எல்லாம் போடவே இல்ல. கடைசி மூணு ஸ்லோகமா காவியலிங்கம் போட்டு இதுல இருங்க, இதுல ஸ்மர ஏவ இதுக்குதானா ஸ்ரவண காத்தரதாம் அதீனதாம் கால அக்ஷம அக்ஷமத்துவ ரூபாலிங்கம் காவியலிங்கம் உத்தரார்தே விபாவனாச்ச உத்தரார்தே காவியலிங்கனம் ஸ்ரவண காத்தரம் தான். ஆமா, என்ன சமர்த்தனம் பண்றாருன்னு எனக்கு புரியல. எனக்கு நிறைய இதுல அவர் காவியலிங்கம் தான் போட்டிருக்காரு, எனக்கு என்ன சமர்த்தனம் பண்றாருன்னு தெரியல. பட் ராஜா போட்டிருக்காரு, அதனால தப்பா இருக்காது.
ஸ்ரவண காத்தரதாம் கதோ அஸ்மி, அத்திராந்தரே ஸ்ரவண காத்தரதாம் கதோ அஸ்மின்னு சொல்லும் பொழுது பல முறை பார்த்ததிலும் கூட ஆசையோடு நான் பார்த்த நான் பார்க்கப்பட்ட தருணத்திலும் கூட இந்த கான்டெக்ஸ்ட்ல வந்து நான் ஸ்ரவண காத்தரதாம் எனக்கு வந்து தைரியம் இல்ல சொல்றத கேக்கிறதுக்கு. காவியலிங்கம் உத்தராரதன் போட்டு விட்டார். அதாவது விபாவனாவனா சொல்லிக்கலாம், உங்களுக்கு வந்து அவ பலமுறை பார்த்தாங்கிற ஒரு காரணம் இருந்த பொழுதிலும் எனக்கு வந்து டெஃபினட்டுங்கிற ஒரு திருப்தி வரல, அந்த காரியம் இல்ல, அத வேணா சொல்லிக்கலாம் விபாவனா ஓகே. காவியலிங்கம் எனக்கு ஆல்மோஸ்ட் இவர் எல்லாத்துக்கும் காவியலிங்கம் தான் போட்டிருக்கேன். முன்னாடி ஸ்லோகம் வந்து சுபாவக்தி சரியா, அது ஓகே, சார்துல விக்ரீதம், இது வந்து வசந்த திலகா சரியா. எது எது அதுக்கும் காவியலிங்கம் தான் போட்டிருக்கேன். அது வேணா சோச்சியாச்ச பிரிய தர்ஷனாக்க வேணா சொல்லிக்கலாம். எல்லாம் போனாலும் அது அழகா இருக்கிற மாதிரி இவ்வளவு வந்து. ஆமா சோச்சியாச்ச பிரிய தர்ஷன் சகுந்தலா சகி யதஹ பிரபிருதி மம தர்ஷன பதம் ஆகதஹ சஹ தபோவன ரக்ஷிதா ராஜர்ஷிஹி ततः आरभ्य तद्गतेन अभिलाषेण एतत् अवस्था अस्मि संवृत्ता. ஓர்மா சொல்லிட்டா, எதஹ எதஃப் பிரவிருத்தி, எப்போ ஆரம்பிச்சு மம தர்ஷன பதம் ஆகதஹ, என்னுடைய பார்வைக்கு விஷயமாக ஆனாரோ, சஹ தபோவன ரக்ஷிதா ராஜர்ஷிஹி, இந்த தபோவனத்தை காப்பாத்தணும்னு வந்த அந்த ராஜா துஷ்யந்தன், ததஹ ஆரபிய அண்டிலிருந்து ஆரம்பித்து, தத்கதேன அபிலாஷேன அவரை குறிச்சு இருக்கிற ஒரு அபிலாஷா ஒரு இச்சையினால, ஏதத் அவஸ்தா அஸ்மி சம்ருதா, ஏதத் அவஸ்தா சம்ருதா அஸ்மி, இந்த ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டவளாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா ராஜா வந்து சஹர்ஷம் ஸ்ருதம் ஸ்ரோத்தம் ஸ்ரோத்தவியம். ஆமா கேட்டுட்டேன், எதை கேட்கணுமோ அதை கேட்டுட்டேன். ஸ்ரோத்தவியம் ஸ்ரோத்தவியேசு ஸ்ரோத்தவியேஷு அப்படின்னா சர்வ உத்கிருஷ்டம் அப்படின்னு அர்த்தம். எது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நான் கேட்கணுமோ அது வந்து நான் வந்து கேட்டோம். ஸ்ருதம் மயா ஸ்ருதம் ஸ்ரோத்தவியம் எது மயா ஸ்ருதம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஸ்மர ஏவ தாபஹேதுர் நிர்வாபயிதா சவே ச ஏவ மே ஜாத்தக திவசக அர்த்தஷ்யாம அபாத்யே ஜீவலோகஸ்ய. நாளைக்கு கிளாஸ்ல பாருவோம் சரியா.